கம்பி கட்ட போன இடத்துல கான்ட்ராக்டர் பொண்ண கவிக்கிட்டு வந்த மாதிரியே ஒரு அழகான பொண்டாட்டி எங்கிட்ட இப்படி வந்து மாட்டுன புது மாப்பிள்ள பாருங்க நீங்க கம்பி தானே கட்ட போனீங்க கம்பி என்ன போல இல்ல சாப்பிடுங்க கோவிக்கிறதுல கூட அழகா தாண்டி கோவிக்கிற
பையன் சாப்பிட்டானா? அவனும் என்ன மாதிரி காத்துட்டா இருப்பான், அவன் சாப்பிட்டு தூங்கிட்டான். என்ன சாப்பாடு அப்படியே இருக்க, சாப்பிடல நீங்க? நான் சாப்பிட்டேன். அப்ப சாப்பிடல நீங்க? நான் சாப்பிட்டேன்னு சொன்ன நீ சாப்பிட மாட்டியே. நீ ஆடுன நேற்று என்னடா சரக்கு வாங்கி கொடுத்தேன்? ஒரு நூல் அதிகமா போச்சு. நூல் அதிகமாயி போச்சா? ஒரு நூல் கண்ட அளவுக்கு அதிகமாயி போச்சுன்னு சொல்லு. நின்று சாப்பிட்டா நான் தெரிஞ்சிருக்கேன். நீ உட்கார்ந்து சாப்பிட்டேன். இல்லை ஜானி, நல்ல தத்துவமாக இருக்கடா. நாயர்கடையில் போய் ஒரு டீ அடித்தா ஹாங் ஓவர்லாம் போயிடும். அது ஹாங் ஓவர்லடா, ஹாங் ஓவர். ஒரு டீ வேணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பேச்சா? பிடிச்சிட்டீங்களே. ஏய், இங்கே வட. ஏய், அங்கே நாயர்கடை இருக்கும், அங்கே போய் ஒன்று ரெண்டு மூணு நாள் ஒரு நாலு டீயும் பீடி வாங்கிட்டு வரும். போ போ. என்னண்ணே முன்ன பண்ண தெரியாத, உன்ட்டு 100 ரூபா கொடுத்த அனுப்புற? ஏய், எல்லாத்தையும் உன்ன மாதிரியே நினச்சிட்டு இருக்கியா? வருவாண்டா ஆடு. வந்துரு வந்துரு போறா. சார், இந்தா ஜானி. இந்தாங்க பீடி காசு. சரி, இந்தா நீ ஒன்று பண்ணு. அந்த டீ அங்கே நிற்கிற அண்ணங்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு நீ ஒரு டீ சாப்பிட்டுக்கோ, சரியா? சரிங்க சார். கட்டு. சியர்ஸ். இங்கேயும் மாடா. என்ன வீட்டுக்கு போலியா? ஏன், எங்க இருக்காங்க உங்க அப்பா அம்மா? சொந்தக்காரங்க? என்னடா இவன் யாருமே இல்லைங்கிறான். சரி, என் வீட்டுக்கு வந்துடுறியா? வா, இந்தா இதை பிடிச்சிட்டு வா. என்ன பண்றாரு இவரு? என்னடா இவன் ஒருத்தனை இல்லைங்கிறான். அண்ணே, என்ன இது? அன்னைக்கு இதெல்லாம் பிடிக்காது தெரியுமில்ல? இந்த மாதிரி சாதாரணமாகவே தண்ணி வச்சுட்டு போனால் வீட்டில் திட்டுவாங்க. இவனை வேற கூட கூட்டு போனால் பேய் விட்டுடுவாங்க. 100 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிட்டே. பார்த்தா பாவமாக இருக்காண்டா, ஒருத்தர் இல்லைன்னு வேற சொல்கிறான்டா. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஏய் ஜோதி, நீ சொல்ற. உங்களை எல்லாம் திருத்த முடியாதுண்ணே, நாங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம். ஆமாம் ஜோதி, போகலாம். ஏய் ஏய், சே படா, நீ வாடா, தூக்கிட்டு வாடா. என்ன போதையில யாரு தெரியாம கூட்டிட்டு பேசாத, யாரு குடிச்சிருக்கா? விளையாடுற இடத்துல நின்றுட்டு இருந்தா யாருன்னு கேட்டா ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். அருண், என்னப்பா சாப்பிட்டியாடா? இன்னும் இல்லப்பா. போ போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து போய் சாப்பிடலாம். சாப்பிட்றது இருக்கட்டும், முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒன்னும் வச்சு கஷ்டப்படுறது பத்தாதுன்னு இன்னொன்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இப்ப நீ என்ன கஷ்டப்படுற? உனக்கு என்ன கஷ்டம் வச்சுட்டாங்க? வேலையில்லாத நேரத்துல தான் போய் விளையாண்டுட்டு இருக்கேன், மற்ற நேரத்துக்குள்ள குடும்பத்துக்கு தானே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அவனுக்காக எல்லாம் தனியா பண்ணி ஒன்று கிளிக்க வேண்டாம். போ, இருக்கிற சோத்தை எடுத்துக்கிட்டு வா. எனக்கு வைக்கிறதுல நான் பாதி வச்சு சாப்பிட்டுக்கிறப்போ எல்லாம் என் தலை வைத்து. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. போ, இங்கே வாடா வா. இவன் என் பையன், பேர் அருணாச்சலம், செல்லமா அருண்னு கூப்பிடுவோம். உன் பேர் என்ன?
நவ 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 நவநீத கிருஷ்ணன். என்னடா நவ நவ நவன்னு இழுத்து சொல்ற? வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. டேய், சுருக்கமா ஏதாவது ஒரு பேர் சொல்ற. சுருக்கி நவீன் கூப்பிடலாம்ப்பா. சுருக்கி நவீனா? வெறும் நவீன் கூப்பிடுவோம்டா. சரிப்பா. உன் பேர் நவீன் சரியா? இனிமேலு இவன் நம்ம வீட்டில் தான் தங்குவான். நான் கேட்டான், உங்க அம்மா சோறு போட மாட்டா, கூப்பிட்டு சோறு கேளுறான் எங்களுக்கு. அம்மா சோறு எடுத்துருவாமா? அம்மா தாயே சோறு போடுமா? நீங்க இன்னும் கிளம்பலையா? அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த பையன் வீட்டை விட்டு ஓடிட்டான். எங்கடா போயிருந்த? அம்மா கூட மல்லிகை சாமான் வாங்க போனே சார். இது அருண் ட்ரெஸ்ஸா? ஆமா சார், அம்மா கொடுத்தாங்க. நல்லா தான் இருக்கும், போட்டுக்கோ. சரி, அதை ஏன் தூக்கிட்டு இருக்க? கொண்டு உள்ள வைப்போ. நல்ல பையன் இல்ல தேவி. இந்த திருடங்களை சரியா கண்டுபிடிக்கிற ரெண்டு சிஐடிங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல காப்பியா போட்டு கொடு. அப்பதான் திருடன் யாரு நல்லவன் யாருன்னு தெரியும். பள்ளிக்கூடம் போனா பிளாக் போர்டு, எங்க கூட வந்தீனா கேரம் போர்டு. என்ன வேணும் உனக்கு? வெட்டு பணம் கொடுக்க போறது யாரு? அத சொல்றா முதல்ல பாட பாடிட்டு இருக்கான். இருந்தா கொடுக்க மாட்டனா? இன்னைக்கு காசு இல்லாம தான் ஆடுறோம். முதல் ஸ்டோக்ல எல்லா காயை போட்டு செஞ்சுரி அடிக்கிறோம். வாணா. டேய், அது மரியாதை இல்ல. வாணா பாத்துக்கலாம். என்ன ஜெயராமா, சௌரியமா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். டேய் நவீன், இந்த போர்டை எடுத்துட்டு நம்ம போர்டை வேடா. என்னது இது? எங்க ஏரியா, எங்க போர்டில் தான் விளையாடணும். டேய் டேய் இருடா, விளையாட என்ன போர்டுலயே இருக்கு, விரல் இருக்கு. டேய், நீ போடக்கூட எங்க வீடா? நீ வந்து தள்ளு. என்ன ஜெயராமா, எவ்வளவு பெட்டு? 1000 வச்சுப்போம். ஆரம்பிக்கலாமா? ஏய், என்ன பண்ணுற? என் பெட்டு பணம் 1000 ரூபாய். எத்தனை உன் பெட்டு பணத்தை? பணத்தை முன்கூட்டியே வச்சா எங்களுக்கு ராசி இல்லை. ராசி இல்லையா? ஆமா. வேலைக்கு ஆகாதியா? பணம் இருந்தா விளையாடு, இல்ல போய் நேரு. ஏய், அட்டால கூப்பிடா. இவனுங்களை சரிப்பட்டு வர மாட்டானுங்களா? முன்னாடி வச்சா ராசி இல்லன்னு சொல்றாங்கல்ல, காது கேக்கலையா உனக்கு? டேய், தூக்கி காட்டுற அவனுக்கு. தோணா பண்ணாகுது. என்னப்பா, காசே காட்ட மாட்டேன்றானுவா? எங்கண்ணா போயிட போறானுங்க? ஆடுங்கண்ண கத்தே. சரி சரி, நீ ஆடு. சரி சரி, அம்மா ஆடு. ஏன் பாத்துக்கலாம். வெள்ளதான் ஆடு.
என்ன ஜெஸ்ட் இல்ல அண்ணன் யாரு பெட்டு பணம் 1000 ரூபாய் பணத்தை இருங்கடா ஜெயராமா இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி நான் பணம் கொண்டு போகல மேல இருந்த நம்பிக்கையில இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அது விளையாட்டுல வந்து நல்ல விளையாட்டுக்காரனா இருந்தா பத்தாது நேர்மைய வேணும் ஜெயராமா தப்புதான் இந்த பணம் ஒண்ணுதான் நீயே வச்சுக்கோ ஏய் பணம் இல்லாம நெக்கல் வேறியா அடிக்கடா உனக்கு தெரியுற விளையாட்டா விளையாட்டா எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு அடிக்க போற தலைவரே காசே இல்லாம வந்து விளையாடானுங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் காசை கொடுத்தான்ல தேவனையும் தெரியும் அவன் விளையாட்டையும் தெரியும் அவன் விரல்ல ஒரு வித்தியா வச்சிருக்காண்டா தோத்துட்டு பணம் கொடுக்காம போனா என்ன நிலைமைங்கிறது அவனுக்கு தெரியும் இப்படி பைத்தியக்கார மாதிரி அடிக்க போறேன் மூளை சொல்லி விரல்ல விளையாடுற விளையாட்டுடா என்ன நாமளே மூளை இல்லாம இப்படி அடிக்க போனா என்னடா நியாயம் முதல்ல பணத்தை கொடுடா சரி தலைவர பரவாயில்ல சார் எனக்கு ஆதரவு கொடுத்து காப்பாத்தினவருக்காக உயிரை கூட கொடுப்பேன் சார் நவீன இனிமேல என்ன சார்னு கூப்பிட கூடாது அப்பான்னு தான் சாரா இனிமே இவனு எனக்கு ஒரு பையன்டா சரியா சத்தம் நேரங்காலம் இல்லையா கேரம் போர்டு விளையாடுறதுக்கு இத்தனை வருஷம் இவரை கட்டிட்டு ஆயிதேன் அவரு கேரம் போர்டு கட்டிட்டு ஆயிட்டாரு இப்ப நீ வேற புதுசா டொக்கு டொக்குன்னு போய் பாடுறா உள்ள வா கேரம் விளையாட்டுல லாவகமா கையாளுற விஷயம் நிறைய இருக்கு பலவிதமான ஷாட்டுகளை பயன்படுத்தி எதிராளிய தன்னுடைய காயின்களை போட விடாம அந்த காயின்களை போர்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது அதே சமயம் நம்முடைய காயின்களை அடிச்சு ஜெயிக்கிறது விளையாடுறது உன்னுடைய எதிராளிக்கு சாதகமா இருக்கும் உன்னோட வெற்றிக்கு சாதகமா இருக்கும் இந்த விளையாட்டிலேயே நம்முடைய மூளைதான் தளபதி விரல்கள் எல்லாம் சிப்பாய்கள் தளபதி பேச்ச கேட்டு சிப்பாய்கள் நடந்தா வெற்றி நிச்சயம் இது தம்பிங் ஷாட் இது வந்து ஸ்கொயர்
ஷாட் த்ரூவா அடிக்கணும் பாக்கெட்ல, சரியா? துருப்பாக்கெட். இப்ப பாரு சிசக்கட் இது. டேய் அண்ணன் எவ்வளவு பேர்கிட்ட மோதி இருக்காரு, முத முறையா பையன் கிட்ட மோதுறாரு, பாத்துறோம்டா. அப்பாவை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாக்குறான். அதானே விளையாட்டுன்னு வந்துட்டா அண்ணன் தம்பி மாமா மச்சான் நண்பர்கள் யாருக்கு விட்டு கொடுக்க கூடாது, ஜெயிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கும். புரியுதா? ஆடு. முதல் முறையா ஜெயிச்சிருக்கான். அதுக்கு அல்பத்தனமா அவன் முதல் முறையா ஜெயிச்சிருக்கான்டா, அவனுக்கு வேற ஏதாவது. இது என்னுடைய சூளம் போட்ட ஸ்ட்ரைக்கர், இத உனக்கு தர்றேன்டா, வச்சுக்க. இது ஒரு ஆசையான ஸ்ட்ரைக்கர். என் பையன் என்னையே ஜெயிச்சிருக்கான், அவனுக்கு இதை கொடுக்க வேற யாருக்கு கொடுப்பேன்?
கங்கை ரேகையின் கோடுகள் யாவுமே வானவில்லாது பாரு. விட்டுட்டு ஓடிட்டே இருக்கா? யாராலும் அசக்க முடியாது, நல்லா அசத்து. ஒரு செவரியும் விடாம கலக்குறீங்களா? அசத்துங்க அசத்துங்க. பசங்க பயங்கர சந்தோஷத்துல இருக்கானுங்க. போதும் விடுறா. ஏய் ஜானி, என்ன உடம்பு சரியில்லை, எப்படி உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ண, சும்மா இந்த பசங்க சந்தோஷமா இருக்கிறது பார்த்தேன். எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு பையன் இருந்தா இவங்களோட சேர்ந்து அவனும் சந்தோஷமா இருந்திருப்பான். அதை நினைச்சேன், அதான் வேதனை, வேற ஒண்ணும் இல்லை. டேய், எனக்கு கூட தான் ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது, இருந்திருந்தா இவங்களை மாதிரி ஜாலியா விளையாண்டுருப்பானே, அதுக்காக நான் ஃபீலா பண்றேன். என்ன விளையாடலாம் இவன்? சரி சரி, அதை விடு. பிள்ளைங்க இல்லைன்னா என்னடா? என் வீட்டில் இருக்கிற பசங்க 3 வேளையில 2 வேளை உன் வீட்டில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவனுங்களும் உன் புள்ள மாதிரி தான்டா. இதையெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கேன். டீ குடி. என்ன தேவா, ஊரெல்லாம் பையன் போஸ்ட் ஒட்டி இருக்கு. ஆமாண்ணே, அது சிந்தாரிப்பேட்டை டீமை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்களே ஜெயிச்சு சந்தோஷத்தில் ஒட்டிட்டு இருக்கானுங்க. போஸ்ட் என்னப்பா, நவீன பாராட்டி இந்த புத்தகத்திலே போட்டிருக்காங்க. அவனை முறையா ஊக்கப்படுத்தி ட்ரைனிங் கொடுத்தா இன்னும் பெருசா சாதிப்பான அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டே மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவனை எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் உங்க சன் நவீன் எங்க சென்டர்ல மெம்பர். ரொம்ப சந்தோஷம் சார்.
நான் தான் தெரு தெருவாக விளையாண்டு பொழுது போய்கிட்டேன். என் பிள்ளையாவது நல்லா கற்றுக்கிட்டு விளையாண்டு நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும், அதுதான் என்னோட. இவரால் எங்கள் சென்டருக்கும் எங்கள் சென்டர்னால் இவருக்கும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண வரலாம். சரிங்க மேடம். உங்களுக்கு கோச்சஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே மேடம். நவீன் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் காம்படிஷன்ல கலந்துக்க செலக்ட் ஆயிட்டீங்க. எந்த ஊர்ல நடக்க போகுது? கொடைக்கானல் மேடம். நவீன், நீங்க செலக்ட் ஆனதே அச்சீவ்மெண்ட். பட் அங்க வின் பண்றது இதை விட பெரிய அச்சீவ்மெண்ட். நம்பிக்கையை வீணாக்காம ஜெயிப்பாம்மா. என்னப்பா? நிச்சயம்ப்பா ஜெயிச்சி நம்ம கிளப்போட பேரை காப்பாத்துவேன். தேங்க்ஸ் மேடம்.
முழுதும் இனிமை புதுமை. என்னப்பா யாரோ கூட்டு போக வருவான்னு சொன்னாங்க, ஒரு வயலுங்க குளூர்ல எல்லாம் இறுச்சி போச்சு படுத்திருப்பானுங்க. கொடைக்கானல் வந்தவன யாரும் கைடு பிக்கப் பண்ணுன்னு சொன்னாங்க, ஒருத்தரையும் காணும். கைடு பேரும் தெரியாது, தெரிஞ்சாவ சத்தம் போட்டு கூப்பிடலாம். அதானே என்ன பண்ணுறேன். டேய் டேய் இருங்கடா, உங்க தொல்லை வேற. ஆள ஒருத்தனீங்க சார், இங்க ஒரு கைடு இருப்பாருன்னு சொன்னாங்க. கைடு தானே? அதோ கைடு. என்ன கூப்பிடுறாங்க பாரு, வரேன் சார். நன்றி. வாங்கடா அண்ணே, நாங்கெல்லாம் சென்னையில இருந்து வர்றோம். ஆஹா, திருச்செந்தூர் முருகா பெரிய பாட்டியா இருக்கும் போருக்கு கைச்செலவுக்கு என்னடா செய்யணும் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல பாட்டி வருது இன்னைக்கு, இவனோட வச்சே காலத்தை ஓட்டிட வேண்டியதான். வாங்க வாங்க, ஏ கொடைக்கானல் சுத்தி காட்டுதேன், எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க. 500 ரூபாய்? யோ, சென்னையில இருந்து இங்க வந்த உடனே யாரோ வந்து கூப்பிடுவாங்கன்னு ஒரு ஆபீசர் சொன்னாரு, உனக்கு எதுக்கு நாங்க பணம் தரணும்? என்ன ஆபீசர் கீபீசருங்க, அந்த ஆபீசருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஏ நான் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டணும்ல, அதுக்கு 500 ரூபா வச்சுட்டு போ. இதுதான் நீங்க தங்க வேண்டிய கெஸ்ட் ஹவுஸ். உங்களுக்காக 3 ரூம் ஒதுக்கி இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரெடியா இருங்க, காலையில 9 மணிக்கு வண்டி வந்துரும். எல்லாம் எடுத்துங்கப்பா. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆள் மேல கை வைக்கிறீங்களே, ஏதாவது ஒண்ணுன்னா என்னடா பண்றது? மிஸ்டர் நவீன், ஒரு நிமிஷம். ஃபர்தர் ஏதாவது தேவை இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்தை சுத்தி நிறைய பைசன் கரடி இருக்கு, அதனால நைட்ல வெளிய போக வேண்டாம். ஓகே, கவலைப்படாதீங்க மேடம். மச்சா வந்தா ஜிங்கலாலா பண்ணுங்க. ஆமா, ஜிங்கலாலா பண்ணு. முன்னாடி அசிங்க பத்தத நித்தந்தோட சொல்லுங்க. சும்மா நான் உங்க மாமே, பேர் கோதண்டம், இந்த ஊர்க்காரன். நினைவு இருக்கா இல்லையா? இது போது குடு. இந்தாப்பா வை. இந்த பாரு, நீதான் உண்மையான கைடுன்னு அந்த நவீன் குரூப்புக்கு தெரியக்கூடாது, அவன் கண்ணிலையும் படக்கூடாது. சரி பாத்துங்க, நான் ஃபேமிலி மேன், ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுறாதீங்க. பொண்டாட்டிய விவகாரத்து பண்ணிட்டு இந்த வேலையை என்ன ஜெருக்கு போ. ஆனந்த், இந்த மேகசீன்ல சென்னை சாம்பியன் நவீன் தான் இந்த வருஷம் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் காம்படிஷன்ல ஃபைனல்ல வருவான் துல்லியமா கணிச்சு போட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் நீ தான் சாம்பியன், இந்த வருஷம் கோட்டை விட்டுறாத. ட்ரை பண்றேன். நீ ட்ரை பண்ணு, ஆனா நாங்க அவனை ஃபைனலுக்கு வரவிட மாட்டோம். இந்த ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஏதாவது பண்ணுவோம், அதான் எங்களுடைய பிளான். ஆனந்த், நமக்கு எந்த ப்ராப்ளம் வராம நான் பார்த்தேன். யாரு நீங்க இந்த உடம்பு வச்சுக்கிட்டா? கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது, தெரியுமா உனக்கு? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஒரே டயலாக் வச்சுட்டு ஓட்டுவீங்க? வேற டயலாக் மாத்துங்க. சரி, ஆடு அறுத்தாலும் மே மேந்தா கத்து ஐயா ஐயான்னு கத்தாது, போதுமா? என்னடா ஆனந்த், ட்ரைனிங் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா? எஸ் டாட். போன தடவை நீ தான் சாம்பியன், இந்த தடவையும் நீ தான் ஜெயிக்கணும். ஷூர் டாட். ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேன். ட்ரைனிங் கொடுத்தது யாரு? யாரு? நான் தான். யோ, உனக்கு கேரம் போர்ட் ஸ்பெல்லிங் தெரியுமா? யோ, அதெல்லாம் எதுக்கு? ஆடுறானு மட்டும் பாரு. ஆனந்த், கோதண்டன் சொன்னதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கியா? அப்படி கேளு, அப்படி கேளு. வச்சிருக்கேன் டாட். அதெல்லாம் அடியோட மாறி, அப்பதான் நீ ஜெயிப்ப. டிரைவர் வாப்பா. அம்மா, நம்ம லிஸ்ட்ல இந்த ஆள் பேரையும் சேர்க்கணும். ஐயோ அங்கிள், அது ஏன் டாட்? அப்படியா, நீ சொல்லவே இல்ல. சரி மன்னிச்சு மறந்துடலாம். போன் அடிக்குது எடு. ஹலோ. என்ன அன்னோன் நம்பர்னு வருது? வேற பார்ட்டி சிக்கிருச்சோ? அடடா, அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு, நீங்க அங்க போங்க, நாங்க அங்க வந்துடுறோம். ஓகே. என்னமா ஆச்சு திவ்யா? நவீன் அம்மாக்கு மூச்சு விட முடியலையா? அப்ப சவப்பட்டிக்கு சொல்ல வேண்டியதானே? இல்லம்மா, நம்ம அனுப்பி இருக்கிற டாக்டர் இருக்கானே, அவன் சவப்பட்டிக்கு சொன்ன பிறகுதான் ஸ்டெத்தாஸ்கோப்பிலே கைய வைப்பான். அதனால நீ ஒண்ணும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நட, ஒண்ணும் பயப்பட வேண்டாம், டாக்டர் பார்த்தா சரியா போயிடும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் என்ன கஜினி சூர்யாவை எல்லாத்தையும் மாறல எழுதி வைக்க. வாங்க டாக்டர், பாத்தீங்களா என்ன சொன்னாரு? இல்லம்மா, ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்கோம், இன்னும் அவங்க கூப்பிடவே இல்லை.
சார் இது என்னோட அங்கிள் கோதண்டம். சார் வணக்கம். ஐயா அவள இல்ல வேணாம். வணக்கம். இது கரெக்ட். சார் யாரோ வந்து சொல்லிட்டு போறாங்க இவர் லூசு டாக்டர்னு. ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அது ஒண்ணு இல்லங்க, அவர் பெரிய ஆளு, பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அவர் எது சொன்னாலும் 100% கரெக்டாவே இருக்கும். இல்ல நீங்க உள்ள போய் டாக்டர் கிட்ட சொல்லி உடனே. ஆமாமா போமா. என்ன திடீர்னு எலி சத்த நாத்த வருது? வணக்கம் சார். வணக்கம். ஜிப்பா தோச்சு போடியா. தேங்க் யூ சார். வாமா திவ்யா வாமா. அப்பா எப்படி இருக்கார்? நல்லா இருக்கார். வாங்க கோதண்டம். என்ன குதிரையில இருந்து இறங்கி வர்ற ஜாக்கி மாதிரி வர்றீங்க? ஐயோ இந்த டிரஸ் எல்லாம் போடலன்னா இந்த ஊர்க்காரங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த குதிரை கூட மதிக்க மாட்டேங்கறியா? பட் நான் மதிக்க. அதனாலதான் தேடி வந்திருக்கேன். பிராபலத்தோட ஒரு பொம்பளை, பேரு தேவி. அவளை நீ என்ன செய்யறியோ, ஏது செய்வியோ? ஐயோ அத சொல்லலையா? அவ அவளுடைய குடும்பத்தோடய இந்த ஊரை விட்டு ஓடி போகணும். அவ்வளவுதானா? பட் எதுக்காக இதெல்லாம்? என்ன எதுங்கிற விஷயம்லாம் அப்புறம் சொல்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உங்க அப்பாவுடைய கிளாஸ்மேட், இத்தனை வருஷமா ஃப்ரெண்ட். இது கூட செய்ய மாட்டேன். ஐயோ அதான் பயமா இருக்கு. கோதா இங்க பார், நீ போய் கூட்டிட்டு வாமா. ஆமா உன்னை நம்பி இவ்வளவு மருந்த எப்படியா கொடுத்தாங்க? எல்லாம் சாம்பிள் கொடுத்தது. சுற்றாத, எடுத்து போவ, எக்ஸ்பைரி ஆனது. அம்மா உள்ள வாங்கம்மா. வா தேவி, வா வாங்க 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 வாங்க. காலுக்குள்ள தவக்கலாம் நடந்த மாதிரி. என்னது திருப்பதியில ஃபேமிலி தரிசனத்துக்கு கூட்டமா வர்ற மாதிரி டோட்டலா வர்றீங்க? ஹாஸ்பிடல்ல அன்னதானம் எல்லாம் கிடையாதுங்க. குட் மார்னிங் டாக்டர். இவனை வெட்டினரி டாக்டர் கிட்ட கூட்டி போங்க. யாருக்கு இழுத்துக்கிட்டு இருக்கோ அவங்க மட்டும் உட்காருங்க. நீங்களே வெளிய இருங்கப்பா. போ போ உட்காருங்கடா. உட்காருங்க உட்காருங்க. இவங்களுக்கு முன்னாடி இருந்தே இப்படி இருக்கா? சென்னையில மழை காலத்துல மட்டும் இது மாதிரி வரும் டாக்டர். நீங்க உட்காரலாமே சார். நாக்கு நீட்டுங்கம்மா. பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுருக்காங்க. கண்ணை காட்டுங்கம்மா. இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. ஆமா ஆமா. எழுதி கொடுங்க டாக்டர், வாங்கிட்டு வர்றேன். எழுதி கொடுக்க முடியாது, வேணா வாயால சொல்றேன். சொல்லுங்க டாக்டர். இவங்க குடும்பத்தோட இமீடியட்டா இந்த ஊர் ஹில் ஸ்டேஷனை விட்டு உடனே காலி பண்ணியா? ஆமா ஆமா. சார் இது மலைப்பிரதேசம், அதனால இங்க இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் இவங்க உயிர் காபத்து. ஆமா ஆமா. நான் இவங்களை சென்னைக்கு கூட்டிட்டு போயிடுறேன் டாக்டர். ஓஎஸ் அதுக்கு என்ன விசாவா வேணும்? தாராளமா. ஆனா என் பசங்க இங்க இருந்து விளையாண்டு வரலாம்ல? ஓஎஸ் தாராளமா இருந்து விளையாடிட்டு வரலாமே. நான் சொல்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார். என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இவங்களை கூட்டிட்டு போகும்போது சிங்கிள் சவுண்ட் வருதா, அது அப்படியே டபுள் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். அந்த நேரம் பார்த்து என் பையங்களை பாக்குறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா, பையங்களை கூட்டு போக நீங்க எகைன் இங்க வரணும், அது பெரும் பிரச்சனை. அதனால பைய தூக்கிட்டு போகும்போது பையங்களையும் பேக்கேஜா ஃபேமிலியோட தூக்கிட்டு போயிருங்க. கரெக்டா? கரெக்டா. நீதான் முக்கியம், நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிருவோம். சரியா? எல்லாரும் போயிடலாம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராவல்ஸ் இருக்கு, அந்த டிராவல்ஸுக்கு போன் பண்ணா உங்க எல்லாருக்கும் டிக்கெட் போடுவாங்க. ஓகேயா? ஹலோ சிட்டி டிராவல்ஸ். என்ன செலவு 1 லட்சத்துக்கு மேல ஆகும். மூச்சு ஒரு தடவை இழுத்து விட்டுருங்கம்மா. நிக்க கூடாது சார், மூச்சு நல்லா இழுத்து விட்டுருங்கம்மா பிளீஸ். சோத்திரம் போட்டுறாதீங்கம்மா.
வெல்கம் எவ்ரிபடி. தமிழகத்தின் 16 மாவட்டங்களுக்கு இடையேயான கேம் போட்டி சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. 16 மாவட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேம் வீரர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட நம்பர் போர்டுகள் அமர்ந்து வார்ம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பையர்கள் தயாராக இருக்கிறார்கள். போட்டியில் பங்குபெறும் அனைவருமே ஜெயிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொள்வது இயல்புதான். ஆனால் அந்த ஆர்வம் பொறாமையாக மாறிவிடக் கூடாது. வெற்றியோ தோல்வியோ அதை நாம் இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பார்வையாளர்கள் அமைதி காக்க வேண்டும். செல்போன்களை சுவிட்ச் ஆஃபில் வைத்திருங்கள். போட்டி இப்பொழுது ஆரம்பமாகும். திவ்யா, உண்மையிலே சொல்றேன், போர்டுல காய் அடிச்சவனை பார்த்திருக்கேன். காய் கூட பேசுற எவனையுமே பார்த்ததில்லை. இவனுக்கு என்ன விரல் இவ்வளவு அழகா பேசுது? இப்ப என்ன, அவன் விளையாடக்கூடாது, அவ்வளோதானே? விளையாடவே மாட்டான், பேசாமல் பாரு. இன்று நடைபெற்ற இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் போட்டியில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முதல் போட்டியிலேயே என் புள்ள ஜெயிச்சிட்டான். ஃபைனல்லி அவன் தாண்டி ஜெயிப்பா. அங்கிள், ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சிட்டான், இப்போ என்ன பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் சீ. கோதண்டமா கொக்கா. அம்மா, ஏதோ பெருசா பில்ட் அப் பண்ணிங்க வர சொன்னீங்க, இத பாக்க தானா? இந்த கப்பு கீழே இது என்ன? என்ன இது, பபிள் கம் ஒட்டி இருக்கு? ஐயோ, பபிள் கம் அது இல்லம்மா, இது என்ன, மைக்ரோ பாம். பாமா? அம்மா, இதுல இருந்து இப்படி ஒரு வயர கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது அழகா இப்படி ஒட்டி விட்டுருவேன். அவன் வேகமா அங்க இருந்து வருவேன். நான் காபி எடுத்து ஊத்துவேன். அவன் களைப்போட வாயில எடுத்து ஊத்துவான். பாகப்பிரிவினை சிவாஜி மாதிரி கைய ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டித்தான். சொல்லு என்ன பிளாஸ்கும் கையமா இருக்கீங்க? என்ன வந்தவன கையை பத்தி பேசுறான், தெரிஞ்சிருக்குமா? அது ஒண்ணு இல்லப்பா, நீ ஓடிட்டு வந்தியா, களப்பா இருப்ப, காபி ஊத்தி கொடுக்கலான்னு. ஏன் எழுந்துக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, நீ காபி சாப்பிட்றதா இப்படி டிஸ்டன்ஸாக நின்று பார்க்கலான் தான். ஏன் உக்காந்தே பாருங்களேன், ஒரு காரியத்தை முடிக்கலான்னா விடமாட்டானுங்களே. வந்துட்டு எங்கடா போயிட்டீங்க? நாங்களும் ஜாகிங் போகலான்னு போனோம். இந்த ஊரில் கொஞ்ச தூரம் ஒன்றாலே ரொம்ப மூச்சு வாங்க மச்சான். ஏற்கனவே ஓடி தேஞ்சு போனவன் மாதிரி தானே இருக்க. இந்த ஊரில் ஆக்சிஜன் ரொம்ப கம்மி. அங்கிள், சாப்பாடு பாருங்க, தங்கறதுக்கு இடம் கொடுக்குறீங்க, அதுதான் என் தப்பு. அந்த மற்ற ஏற்பாடுகளும் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்குமல்ல. எதை? அந்த ஆத்த செக்ஷன் சொன்னீங்களா? தம்பி, இவங்களை எங்க புடிச்ச? சீனிவாசபுரம். அங்கெல்லாம் இனிமே போகாது. சூடான காபி. அங்கிள், வித் யுவர் பெர்மிஷன், கேன் ஐ டேக் சம் காபி? இந்த காபியை சாப்பிடலாம், ஆனா அந்த காபியை சாப்பிட கூடாது. அதுல வந்து ஏலக்காய் போட்டுருக்கு. ஆறன காபி தானே. நவீன், ஒரு முக்கியமான விஷயம் மச்சான். என்ன? வர வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல சிக்கி இந்த உயிரே போக வேண்டியது. அப்படி இருக்கும்போது இப்படி நாம போயிடலாம்டா, சுத்தி போயிடலாம்னு கோட்டிகிட்ட சொன்னேன். அவ என்ன சொன்னா, அங்கிட்டு சிறு பாதையா இருக்கு, அப்படி வேணாம், நாம அப்படியே பஸ் தாண்டி போயிடலாம். இப்படி வந்துருச்சு, இது என்னப்பா? ஆமா, அப்படி நிக்கும்போது சேராட்டம் வந்துருச்சு. சேராட்டமா? கிரிமா, கண்டன எல்லாரும் ஆட்டிட்டு திரும்ப முடியாது. அவ வேற, இவ யாரு? இது ரயில்வே கேட். அங்கதான் ஒரு கேப் இருக்கேடா. ஏய், கேப் இருந்தா 5 மணிக்கு கேட் போடுறாங்கல. அட அங்கிள் சொல்லுமா, கொஞ்சம் ஏய் இறா, 5 மணிக்கு கேட் போட்டாச்சு, தெரியாம பேசிட்டு இருக்க நீ. ஏற்கனவே ரயில்வேல வேலை பார்த்து தான் இங்க வந்திருக்கேன். நீ சொல்ற ரயில்வே கேட் இங்க போட்டாச்சு, அங்க போட்டுறாங்களா? அந்த பஸ் பஸ் எங்க நிக்குது இப்போ? பஸ் இங்க நிக்குது, பஸ் இங்க நிக்குது. இது சேரா, நீங்க ரெண்டு பேரும் எங்க? நாங்க ரெண்டு பேரும் எஸ்கே பாயிட்டா. எஸ்கே இருங்க, எஸ்கே பாயிட்டீங்களா? ஆனா இந்த ஆட்டோவும் பஸ்ஸும் மோரமா இருக்கு அங்கிள். இதுக்கு பிறகு நான் சொல்றேன் பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இத பாரு, இங்க 5:30 மணிக்கு ரயில்வே கேட் போட்டாங்களா, 10 நிமிஷத்துல தூக்கிடுவாங்களா? அப்ப இவன் இப்படி கிராஸ் பண்ணி போயிருவான், இவன் இந்த பக்கம் வந்துருவான், இவனை இவன் ஓவர் டேக் பண்ணி இந்த பக்கம் போயிருவான்.
அட சாப்பிடுங்க மேடம். இல்ல அது காபி வந்து என்ன எனக்கு தான் அந்த கப்பா சி ஆப்பா அவங்களே சாப்பிட்டாங்க உங்களுக்கு என்ன? இல்ல எனக்கு காபி அவ்வளவு பிடிக்காதுப்பா. பிடிங்கள். இல்ல வேணாப்பா. ஏன் கையெல்லாம் நடுங்குது? இல்ல இந்த கொடைக்கான வெதர் இல்ல அதனாலதான் கை கொஞ்சம் நடுங்குது. காபிய குடிச்சீங்கன்னா குளிர்லாம் போயிருங்க. இல்ல காபிய குடிச்சா கையே போயிடும். எப்படி எப்படி ஏட்டு வச்சுட்டாங்களா? இன்று நடந்த இன்டர் டிஸ்ட்ரிக் கேரம் போட்டியில் 8 மாவட்டங்களில் இருந்து தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் வெற்றி பெற்று செமிஃபைனலில் மோத இருக்கிறார்கள். பெரிய வசந்த மலைக்கு சிவாஜி நினைப்பு போசப்பாரு. என்னமோ பெருசா கலக்க போறேன்னு சொன்னீங்க, இப்ப கலங்கி போய் நிக்கிறீங்க. ஆமா, அவன் ஒவ்வொரு ஸ்டேஜும் தாண்டி செமிஃபைனல் லெவலுக்கு வந்துட்டான். இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்னே புரியல. அந்த காபி கப் மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. வின்னிங் கப் நம்ம ஆனந்துக்கு தான் கிடைச்சிருக்கோம். நடுவுல ரெண்டு பொடி பசங்க என் வாழ்க்கையில பூந்து விளையாடிட்டாங்க. நாளைக்கே அவனுங்களுக்கு போற பால் டேய் நல்லா கவனிங்கடா. அதோ ஒரு பாதை தெரியுது இல்ல, அந்த பாதை வழியா அப்படியே மேல போனா அங்கதான் நான் சொன்ன காட்டு கோயில். நீங்க சொன்ன இடத்துல இன்னைக்கு நிச்சயமா நிர்வாண பூஜை நடக்கும். கண்டிப்பா நடக்கும்டா. கோயில் வாசல்ல ஒரு குத்துக்கல் வச்சிருப்பாங்க. அந்த குத்துக்கல்ல ஒரு காட்டு எருமை கட்டி வச்சிருப்பாங்க. அது நிர்வாணமா தான் இருக்குமா? எருமை எருமை எருமைக்கு வேட்டி சட்டையாட கட்டி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு நிர்வாணமா நின்னுட்டு இருப்பா. நீங்க ரெண்டு பேரும் உள்ளார நுழைஞ்சோன்னு உங்க ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அந்த பொண்ணு ஒரு ஓரமா வச்சிருவா. நிர்வாண பொண்ண பாக்கலாமா? பாக்கலாம், ஆனா பாத்துட்டே நின்று கூடாது. நின்னா அந்த காட்டெருமை வந்து முட்டி உன் குடல் குந்தான வெளியே தூக்கி போட்டுரும். ஓஹோ, அதுக்குதான் காட்டெருமை நிப்பாட்டிருக்காங்களா? ஆமா, அப்படியே ஓரமா நிறுத்துக்கடா. அதோ ஒரு ஒத்தாடி பாதை தெரியுது இல்ல, அது வழியா ஏறி போனீங்கன்னா காட்டு பாதை வரும். அங்கதான் கோயில் இருக்கு. நிர்வாண பூஜையை பாத்துருங்க. போங்க போங்க, ஒரு ஓரமா நிறுத்துங்க, ஓரமா நிறுத்துக்கடா, ஓரமா நிறுத்துங்க. எதுக்கு? நான் பாத்து பாத்து புளிச்சு போச்சுடா. போங்கடா, நீங்க சொன்னாங்களே அது எங்க? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தா என்ன வெச்ச கண்ணு மாறாம பாத்துட்டே இருந்தான். அவன் அந்த காட்டெருமை துரத்திட்டு போயிருக்கான். டேய் வாடா, அந்த போன காட்டெருமை திருப்பி வரக்குள்ள நம்ம உள்ள போயிருவா. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? இதெல்லாம் பாக்குறதுக்கு எங்க அப்பளு கூட தமிழ்நாட்டை ஞாபகப்படுத்துறேன்னங்கடா கணவங்கள் கணவே இவ்வளவு அழகா இருந்தா நெஜத்துல எவ்வளவு சூப்பரா இருக்கும். எங்களை சீக்கிரம் கூட்டு போங்க. நீங்க பண்ற இந்த உதவிய எங்க உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம் அங்கிள், மறக்க மாட்டோம். அங்கிள் நீங்க சாதாரண அங்கிள் இல்ல, அங்கிளுக்கெல்லாம் அங்கிள். ஏண்டா என்னையே மாமா ஆக்க பாக்குறீங்களா? நான் உங்களுக்கு எல்லாம் மாமா இல்லடா, ஏம
இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ரெண்டு பேரும் இந்த ஏரியில தள்ள போறேன். இதுல விழுந்தவன் எவனா இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. குளிர் ஜரம் வந்து மூளையிலேயே முடங்கிருவான். உங்களுக்கும் அதே கதிதான்டா. அங்கிள், ஒரே ஒரு கேள்வி. என்ன? அது வந்து அது அங்க பாக்குற பொண்ணுங்கல்ல, ஏதாவது ஒரு பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு எங்களை விடுவாங்களா? டேய், அது காதல் பூந்தோட்டடா. அங்க காய பறிக்கலாம், பூவ பறிக்கலாம். ஐயோ முடியலையே, ஐயோ சொருக்கு சொருக்கு சொருக்குன்னு குத்துதே. எவன் இந்த ஊரை கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. அவனை கூட்டி வந்து இந்த ஏரிக்குள்ளேயே தள்ளி விட்டாதான் இந்த குளிர் போகும் போல இருக்கே. அம்மா தீபியா, வாமா வா. ஆமா திவ்யா, குளிர் தாங்க முடியல, ஒரு கட்டையை தூக்கி அதில் போடு. இருந்த கட்டையெல்லாம் தூக்கி போட்டாச்சு, இனிமேல் உங்களை தான் தூக்கி போடணும். என்ன கிண்டலா, துரத்தி வந்த கரடியை தூக்கி போட்டு கொன்னவன் நான். பின்னாடி தூங்குறான் பாரு, பார்த்துக்க. ஐயோ, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. உள்ளே ஏதான மேட்டர் போட்டாதான் எனக்கு ஹீட்டரே ஆனும். நான் வரேன். நீங்க கரடிய கொண்ண லட்சணம் போற போக்குலயே தெரியுது. கரடியே ஐட்ல தான நடந்து வருது. கோடியில் இன்று நடந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் போட்டியின் அரை இறுதிக்கு கோடியை சேர்ந்த ஆனந்தும் சென்னையை சேர்ந்த நவீனும் இறுதி போட்டிக்கு தேர்வாகி உள்ளார்கள். இதில் நவீன் அவர்கள் தான் இறுதி போட்டியில் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. அந்த டிவி கொஞ்சம் ஆஃப் பண்ணுமா, என்னேற புதுப்பட ட்ரெய்லர் மாதிரி அவன் ஜெயிச்சதையே காலையில இருந்து காட்டிட்டே இருக்கானுங்க. அங்கிள், அதை ஆஃப் பண்ணி பிரயோஜனம் இல்ல, அவனை தான் ஆஃப் பண்ணனும். ஏன் நீ திடம்னு புரியாத மாதிரி பேசுற? புரியற மாதிரி தான் பேசுற அங்கிள். நீங்க கோதண்டம் இல்ல, வெறும் தண்டம். இனிமே நீங்க எதுவும் பிளான் பண்ண வேணாம், நானே பாத்துக்கிறேன். என்ன என்னமோ கட்டி வச்சிருக்கானுங்க, ஷோத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கானாலும் தெரியல. வாங்க 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 சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். நாம திவ்யா சார், உங்களுக்காக தான் வெயிட்டிங். என்ன திடீர் பார்ட்டி எல்லாம் வச்சிருக்கீங்க? ஏப்பா, நீ ஃபைனல் வரைக்கும் வந்திருக்க, இது கூட செய்யலன்னா எப்படி? அங்கிள், காட கௌதாரி எல்லாம் இருக்கா? கழுகே இருக்கடா, வாடா. Call me with them.
Don't say, oh, behold the big free for the young and old. The dealers be told, the dealers be told. Watcha, watcha, it's me cold. Ladies and gentlemen, it's the hit of the year. ஒன்றும் புத்திக்குள்ள எல்லாம் உண்டு, புத்திக்குள்ள வெற்றி கிட்டுமே. வணக்கம் வந்தோமே நாமும் அது எனக்கு எப்போதும் வாயில் சிரிப்பதற்கு கொண்டாடப்பாடு. ஏய், என்ன வேணும்? ஏய், இதுல 100,000 இருக்கு. நீ ஜெயிச்சா கூட உனக்கு 50,000 தான் கிடைக்கும். இதை வாங்கிட்டு மரியாதையா ஊரை விட்டு ஓடிட்டு என்ன சொல்ற? கஷ்டப்படாம கிடைக்கிறது கடைசி வரைக்கும் நிலைக்காது. என்ன பஞ்சு டைலாக்கா? பழமொழி. பழமொழியை வச்சு ஒன்னும் வாங்க முடியாது. பணத்தை வச்சு எதை வேணாலும் வாங்கலாம். உன்னால என்ன வாங்க முடியாது? ஃபைனல்ல கலந்துக்கிட்டா உனக்கு அதுதான் லைஃப்ல லாஸ்ட் டேயா இருக்கும். ஃபைனலுக்கு ஒருவேளை உன்னை அப்ப கவனிச்சுக்கிறேன். ஏய் போடா. ஏண்டா எதுக்குடா இன்னாத்துக்கு கட்டை போட்டு குளிருக்காயின்னு எல்லாமே உள்ளயே இருக்குல்ல. என்ன தெரியுமா கேட்டு இருக்க பதில் சொல்லாம இருக்க? எனக்கே இருக்கலாம் இல்லாமே இருக்கலாம், நடக்கலாம், நடக்காமே இருக்கலாம், நடந்திருக்க கூடாது. என்ன நீங்களே காட்டு கொடுத்துருக்கீங்க? இல்லம்மா, அடிபட்டது கேட்ட குழப்பத்துல ஏதோ உளறிட்டேன். நீங்க கம்மனரு. டிக்கெட் ரெடியா இருக்கு, வண்டி ரெடியா இருக்கு, புறப்படுங்க. இந்தாங்க, அடுத்த வருஷம் நாங்க தான் ஜெயிப்போம் சார். போறதுன்னு முடிவாயிச்சு, இதுல சாபதம் வேற. என்னம்மா ஏமா, போக போக வாப்பா. நீ என்ன எதைய பார்த்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க? ஆமா, இவனுங்க கரடிய பார்த்தாங்களாம். கரடியா? மறக்க முடியல அங்கிள். போக போக. ஏங்க, அந்த பையன் தான் வரலையே, இவர் தான் ஜெயிச்சான் சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் வெயிட் பண்றீங்க? நோ நோ, ரூல்ஸ் படி 15 மினிட்ஸ் டைம் இருக்கு, அது வரையும் பாப்போம். அப்படியும் வரலனா இவர் தான் சாம்பியன் அறிவிச்சிருவோம். ஓஹோ, போட் செட் ஃபைனல் மேட்ச்க்கான அறிவிப்பு.
இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற நவீன் அவர்கள் எதிர்பாராத வகையில் கையில் அடிபட்டு வர முடியாத நிலை இருப்பதாக தகவல் வந்துள்ளது. இந்த போட்டியின் விதிமுறைகளின்படி எதிர்போட்டியாளர் வர இயலவில்லை என்றால் மேலும் 5 நிமிடங்கள் கொடுக்கப்படும். பின்னர் ஆனந்த் அவர்கள் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். ஒரிஜினல் கைடு சொதப்பி நம்மளை போட்டு கொடுத்துட்டான். இதனால தான் கேம் முடிஞ்ச பிறகு பணத்தை கொடுக்கலான்னு நீ கேட்கல. என்னம்மா திவ்யா அம்பேர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்களே. ஒருவேளை ஆட ஆரம்பிச்சிருவானோ? லாஸ்ட் கண்டிஷன், நீங்க விளையாடும் போது உங்களுக்கு கையில பெயின் ஏற்பட்டுச்சுன்னா எக்காரணம் கொண்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. சரி, முடியலன்னா நீங்க போட்டியில இருந்து விளையாடலாம். ஓகே சார். இப்பொழுது முதல் சுற்று ஆரம்பமாகிறது. Shall I play? Yes, play. நீ விளையாட வேணாம் பரவாயில்லம்மா விளையாடுறேன் என்னம்மா பேசுறீங்க நவீன் கண்டிப்பா ஜெயிப்பான் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ போடா மச்சான் சிந்தாரி பட்டேல் விளையாடி ஜெயிச்சதுமா அதோட வேலை பெரிய மேட்ச் நீ விளையாடுற நவீன் நம்ம துரோகம் பண்ணி திருப்பி அனுப்பிச்சாங்க ஆனா இந்த இடத்துல நம்ம ஜெயிக்காம போக கூடாது. ஏமா மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆடுத்து பாருங்க. இரண்டாவது சுற்றின் இறுதியில் 25-18 என்ற பாயிண்டில் நவீன் வெற்றி பெற்று போட்டியை சமன் செய்துள்ளார். மூன்றாவது சுற்று மிகவும் முக்கியமானதாக. ஏச்ச உடனே நரம்போடே ஒருத்தர் நடமாடிட்டு இருக்கான் பாரு, அவன் உடம்புல இருக்க ஒவ்வொரு நரமே உருவண்டா நவீன. ஆமாடா, அன்னைக்கு நிர்வாண பூஜைன்னு எங்களை கூப்பிட்டு போயி அதை ஏன்டா நாம புடுத்துற சும்மாடா. மூன்றாவது சுற்று ஆரம்பமாகிறது. போடா, நீதான் ஜெயிப்பே போ. மாவட்டங்களுக்கிடையே நடைபெற்ற கேரம் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த நவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வெற்றி பெற்ற நவீன் அவர்களுக்கு பரிசுத் தொகை 50,000 செக்கினை எங்கள் மதிப்பிற்குரிய செக்ரட்டரி தியாகராஜன் அவர்கள் வழங்குவார். அதற்கு முன்பாக அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இங்க நடந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் காம்படிஷன்ல நவீன் ஜெயிப்பாருங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்தது. இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். லாஸ்ட் இயர் என் மகன் ஆனந்த் தான் இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன். இந்த தடவை அவர் தோல்வி அடைஞ்சிருந்தாலும்
அவர் ஒரு வெரி டேலண்டட் பிளேயர் கிட்ட தான் தோல்வி அடைஞ்சிருக்காரு. I'm very proud to present this check to Mr. Nadella. இந்த விழாவின் நாயகன் நவீன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஆனா எங்க அப்பாவுக்கு கூட நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜெயிச்சது நான் இல்லை, அவரு தான். எனக்குள்ள இருக்கிறதே அவரு தான். அவருக்கே எப்படி நான் நன்றி சொல்ல முடியும்? எங்க அப்பாவுக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது யாருன்னா திவ்யா மேடம் தான். ஆனந்தும் நல்ல பேர் தான். அடுத்த முறை அவர் கண்டிப்பா ஜெயிப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நன்றி. இந்த விழாவுக்கு வருகை புரிந்து எங்களை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நினைச்ச மாதிரியே ஜெயிச்சிட்டா. அண்ணன்டா எக்ஸ்ட்ரீம்லி சாரி. தப்பா நினைக்காதீங்க, தோத்துட்டு திரும்பி போகலாம். ஆனால் ஏமாந்து திரும்பி போகக்கூடாது. அதான் வந்து விளையாடுனேன். ஏய், நல்ல வேலைடா நீங்க கொடைக்கானல் வரல. குளிர் பின்னி எடுத்துருச்சு அண்ணே. ரெண்டு பெக்கு போட்டா குளிர் ஓடி போயிருக்கமண்ணே. அது சரி, எங்க ஓடுச்சு? நான் தான் இவளை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி ஓடுனேன். அதை விடுங்கண்ண, எப்படியோ நவீன் ஜெயிச்சான்ல, அது போதும். தேவி, இன்னொரு பாட்டில் இருந்து எங்க அது ஒரிஜினல்? நான் தானே வாங்கி கொடுத்தேன். சூட்கேஸ்க்குள்ள தாங்க வச்சிருக்கேன். எங்க போவோம்? இருங்க, துணி கடையில தான் இருக்கும். அண்ணே, நீங்க இல்லாம என் நாக்கெல்லாம் வறண்டு போச்சுதே. ஆமாண்ணே, காஞ்ச கருவாடை காக்கா தூக்கிட்டு போன மாதிரி ஆயிட்டோம். நானும் பாக்குறேன், வந்ததுல இருந்து ஒரே விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இதுங்களுக்கு இத விட்டா வேற எதுவும் தெரியாது. கரெக்ட். என் பொண்ணு சொல்றதுதான் கரெக்ட். உங்களுக்கு இத விட்டா வேற வழியே இல்லையா? நீ டேய், உங்களோட சேர்ந்து தண்ணி அடிச்சா தான் கிக்கே எடுக்கும். சூப்பர் சூப்பர். அண்ணே, என்ன சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். இத மாதிரி ஒரு அண்ணே எல்லா தம்பிகளுக்கும் கிடைச்சிட்டாங்கடா. நல்லாவே தண்ணி அடிப்போம். அனு, இவங்க பேசி பேசி எல்லாரையும் டயர்ட் ஆக்கிடுவாங்க. அம்மா, எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் குளிச்சிட்டு வரேன். சரி போ. ரயில்ல வந்ததுல ஒரே தலைவலியா இருக்கு. அந்த தலைவலி டப்பி வாங்கணுமே, அத கொஞ்சம் குடு. டப்பி எங்க வாங்கினோம்? யூகலிப்டஸ் பாட்டில் தான் வாங்கினோம். பாட்டில் எங்க? என்னது, யூக் பெட்டில் ஆயிலா? அப்படின்னா தலைவலி தைலம். தலைவலி தைலமா? நல்ல வேலை, நான் சரக்கு நினைச்சு பதுக்கிட்டேன். வெறும் சிரிப்பு தானா? வேற எதுவும் எங்களுக்கு வாங்கிட்டு வரலையா? டேய் போங்கடா, எப்பவும் சந்திக்கிற இடத்துல வச்சுக்குவோம். அண்ணன் தலைவலி போயிடுச்சு, எங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அண்ணி கொஞ்சம் சீக்கிரமா வந்தோடனே வேலை ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் சொல்றான், நீ வேற. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அனு, இந்த ஏலக்காய் பாக்கெட் உள்ளதுமா? மிஸ்டர் தேவன், வாங்க 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 சார், வாங்க 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 சார். வணக்கம்மா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பையன் ஜெயிச்சிட்டான். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அவருக்கு இந்த வெற்றி பத்தாது, நிறைய சாதிக்கணும், இன்னும் நிறைய சாதிப்பாரு. ஆல் தி பெஸ்ட் நவீன். உங்க திறமையை ஒரு கம்பெனி அக்செப்ட் பண்ணிருக்காங்க. தேங்க் யூ சார். இது உங்க பையனுக்கு கிடைச்ச கார்ப்பரேட் கம்பெனியோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். எந்த விதமான இன்டர்வியூவும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் கோட்டால கிடைச்சது. எஸ் மிஸ்டர் நவீன், பிகாஸ் ஆஃப் யுவர் டேலண்ட், சின்சியாரிட்டி, எஃபிஷியன்சி, இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கே போய் ஜாப்ல ஜாயின் பண்ணுங்க. வர நவீன். பெத்த புள்ளைய படிக்க வச்சுட்டு வளர்ப்பு புள்ளைய கையேந்த வச்சுட்டானேன்னு நாலு பேர் நாலு விதமா பேசினாங்க. ஆனா நீ சாதிச்சிட்டடா, நீ என் பேரை காப்பாத்திட்டடா. தேங்க்ஸ் பா. ஏண்டா
திருட்டு தம்மா அடிக்கிறீங்க. நீங்க அடிக்கிறதும் இல்லாம என் பசங்களையும் எடுக்கிறீங்களா? இன்னைக்கு வச்சுக்கிறடா உங்களை. நானாடா பயந்துட்டீங்களா? என்னமா தோத்தனால இந்த முடிவா? இந்த தடவை தோத்தானா அடுத்த முறை ஜெயிச்சுட்டு போறான். நான் எவ்வளவோ சொல்லிட்டேங்க, நீங்க வேணா சொல்லி பாருங்க. பை டாட். டேய் ஒன் மினிட், நீங்க என்ன சொல்ல போறீங்க தெரியும் டேட் எனக்கு. நாம சென்னைக்கு எதுக்காக வந்தோம்? இங்க நம்ம ஆபீஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குடா. அதெல்லாம் சரி பண்ண வேணாமா? அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்க சொல்றீங்க? பொல்ல இருக்குது டாடி, என் அண்ணனோட இன்ட்ரெஸ்ட் பார்த்து. அப்போ நீ ஆபீஸ் பாத்துக்கோ, நான் விளையாட போறேன். அஸ்க புஸ்க, எனக்கு காலேஜ்ல சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, போடா. அதுக்குன்னு நீ ஆபீஸ் பக்கம் வராம இருந்துடாதமா. காலேஜ் முடிஞ்ச உடனே நேரா ஆபீஸ் தான் வரணும். அதாங்க கரெக்ட். வீட்ல இத அடிக்கிற லூட்டி தாங்க முடியல, அதல நான் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அம்மா என்னடி, ஐயோ மறுபடியும் உங்க சண்டை ஆரம்பிச்சிடாதீங்கம்மா. டேய் ஆனந்த், நல்லா யோசிச்சு முடி பண்றா, அதுக்கு அப்புறம் என்ன ப்ளேம் பண்ண கூடாது. டாட், நல்லா யோசிச்சு தான் சொல்றேன் டாட். கேரம் ஆடுறது எனக்கு ப்ரொஃபஷன் இல்ல, ஹாபி தான். எனக்கு ஹாபியை விட ப்ரொஃபஷன் தான் முக்கியம். ஓகேவா? வரேன் டாட். பை. டேய் பை மா. டிஃபன் சாப்பிட்டு போடா. எனக்கு சேர்த்து அவரே சாப்பிட சொல்லு. மிஸ்டர் நவீன் ஒருத்தர் வந்திருக்காரு. யா ஓகே. Go to right side. Okay. MD room is there. Thank you. Good morning, sir. ஹலோ திவ்யா, நீங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் உங்களை மறுபடியும் சென்னையில் மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லைங்க. அதுவும் எனக்கு எம்டியா? நான் உங்களை உட்கார சொல்லியே. ஃபைல் கொடுங்க. பொதுவாக நாங்கள் இன்டர்வியூ பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். ஆனால் ஒரு சில பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பறம் இன்டர்வியூ வருவாங்க. பட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அப்போவே வீட்டுக்கு அனுப்பிடுவோம். உட்காருங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்? பிளாக், ஒயிட், ரெட், மூணு கலருமே பிடிக்கும். ஏன்னா மூணுமே கேரம் போர்ட் காயின்ஸோட கலர். புரிஞ்சு பேசுகிறானா புரியாமல் பேசுகிறானா? சரி, சதுரத்துக்கும் வட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? கேரம் போர்ட் சதுரமாக இருக்கும், காயின் வட்டமாக இருக்கும். நான் குயின், அப்போது கிங் யார்? கிங்குன்னு யாரும் இல்லைங்க, கேரம் போர்டில் ரெட் காயின் தான் குயின். ஐயோ, எப்போவுமே கேரம் போர்ட் தானா? சரி, நான் செவப்பு, நீ கருப்பு. அப்படின்னா நான் ஒயிட். குட் மார்னிங் சார். பாப்பா நவீன், என்னம்மா திவ்யா இங்கே வந்ததுக்கு அப்புறமும் நவீனை கலையக்கணுமா? பாவம்மா, அவனை விட்டுடு. இப்போ அவன் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப். ஆமாம், நீ இன்னும் காலேஜ் போல? நான் வந்த வெயில் ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஓகே பாய். ம், பாய். உட்கார் நவீன். I'll call you later. Oops. Oh, sorry. Sorry. Hey, hi Divya. Hi. What a surprise. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஊஞ்சாபகம் தான் வரும். ஏய் நாஸ்டி. ஓகே. அங்கிள் ஆண்டி எப்படி இருக்காங்க? ஓ, அப்சல்யூட்லி ஃபைன். அவங்க மட்டும் இல்ல. நீ போட்டிருக்கிற இந்த Dress-உம் சூப்பர் ஃபைன். Thank you for your compliment. அப்புறம் காலேஜ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பை. பை பை. என்ன நவீன், இது உன் ஃபைலா?
கேரம் காம்படிஷனில் நான் வாங்கின சில சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு சார், பாருங்க. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, உன் டேலண்ட் தான் நான் நேரடியாக பார்த்துருக்கேனே, அந்த டேலண்ட்டு தான் உனக்கு இப்போ இங்கே வேலை வாங்கி கொடுத்துருக்கு. இந்த பாரு நவீன், நீ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பெரிய கேரம் போர்ட் பிளேயர்னு ப்ரூவ் பண்ணிட்ட. உன்னை ஸ்டேட் லெவலில் சாம்பியன் ஆக்குறது தான் எங்கள் கம்பெனியோடைய எய்ம். அது மட்டும் இல்லை, உன்னை இந்த கம்பெனியில் கேபின் அசிஸ்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நீ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப் ஆகுறதுக்கு எங்கள் கம்பெனி உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீ நிறைய அச்சீவ் பண்ணி எங்கள் கம்பெனியோட பேரை காப்பாற்றணும் நவீன். அதுக்காக தான் எங்கள் கம்பெனி உன்னை ஸ்பான்சர் பண்ணுது. தினேஷ், என் கேபினுக்கு வா. குட் மார்னிங் சார். கம் இன் தினேஷ். எஸ் சார். தினேஷ், திஸ் இஸ் மிஸ்டர் நவீன். நவீன், மிஸ்டர் தினேஷ். மார்னிங் சார். எங்கள் கம்பெனியோட சிஇஓ. அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட், இந்த கம்பெனியோட டைரக்டரோட ஒன்லி சன். தினேஷ் சார், டேக் கேர் ஆஃப் திஸ் டேலண்டட் பாய். டெஃபினெட்லி. அண்ட் ஹீ இஸ் யோர் அசிஸ்டன்ட் ஃப்ரம் டுடே. ஷியூர் சார். எனிதிங் எல்ஸ்? தட்ஸ் அபவுட் இட். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இவ்வளோ பேர் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் சார். சார், ஓ நவீன், குட் நேம், எக்ஸலண்ட் கேரம் போர்ட் பிளேயர் அண்ட் குட் சப்போர்ட். அதென்ன ஓமேல மட்டும் திவ்யாவுக்கு அவ்வளோ அக்கற? ஒரு பொண்ணோட ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிறது, அதுவும் ஒரு அழகான பொண்ணோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிறது, இட்ஸ் நாட் ஈஸியா? திவ்யா மேடம் சிபாரிசு பண்ண விஷயம் நீங்கள் சொல்லி தான் சார் எனக்கே தெரியும். இஸ் இட்? நைஸ் திவ்யா, அழகு கொட்டி கிடக்கல. அவ கண்ணா, அவ லிப்ஸா, அவ கழுத்தா, அவ ஐ மீன், ஏய் நீ பார்த்துருப்பல சார். சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் ஒரு ஸ்டேட் பிளேயர் ஆகணுன்ற எம்ப தான் சார் இங்கே வந்திருக்கேன். அதோடு சேர்த்து திவ்யாவையும் பிக்கப் பண்ணிடலன்னு தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். டேய் புரியல, ஊருட்லேயே சொல்கிறேன்டா, கேரம் போர்டில் ரெட்டு போனால் அதுக்கு பின்னால் பிளாக் காயினும் போகும், ஆனால் அதுக்கு பின்னால் ஒயிட் காயினும் போகட்டா, தெரியுமா? புரியல? நீங்கள் இங்கே வேலைக்கு சேருவீங்க, எம்டி பொண்ணை கட்டிக்குவீங்க, அப்படியே எம்டி ஆகிடுவீங்க, நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கணும், அப்படிதானே சார்? திவ்யா மேடம் ரொம்ப இன்டெலிஜென்ட் சார், அவங்க வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு முட்டாள்தனமான முடிவும் எடுக்க மாட்டாங்க சார். அப்போ என்ன மாதிரி ஆளோடலாம் சேர மாட்டான்னு சொல்ற சார்? நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க, நான் அதை எடுத்துக்க மாட்டேன். நீங்க என்ன நம்பினாலும் பரவாயில்ல, திவ்யா மேடத்தை நம்புங்க சார், அவங்க ரொம்ப நல்லவங்க சார். நீ என்னடா திவ்யாவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது? நீங்க இல்ல பெரிய கோச்சு கிட்டியா? இல்லை சார். டேய் கோச்சுக்கடா, கோச்சுக்க. நீ கோச்சுக்கலனா எனக்கு கோவம் வந்துடும்டா. சரி போ, காஃபி எடுத்துட்டு வா. எஸ் ஸோ ஐ ஜாயின் த கிளப் இன் த ஈவினிங் அண்ட் வீல் டிஸ்கஸ் ஃபியூ ஆஃப் த லிட்டிகேஷன், யூ நோ. யா. காஃபியா மேனது? ஆ, சர்க்கரையை போட்டு கொட்டி வச்சிருக்க, காஃபி போட ஒரு தூப்பில் நீலா ஸ்டேட் சாம்பியன் ஆக போகிறேன், ப்ளடி இடியட் சார். நான் இந்த காஃபியில் சர்க்கரையே போடல சார், இதுதான் சர்க்கரையான்னு கேட்கறதுக்குள்ள குடிச்சிட்டீங்க. எனக்கு பழக்கல திவ்யா. சரி, பபிள் கம் தான் பழக்கம் இல்ல, வேற என்னதான் பழக்கம்? எந்த கெட்ட பழக்கமும் இல்ல திவ்யா. அப்ப பபிள் கம் கெட்ட பழக்கம்ன்றியா? ஐயோ நான் அப்படி சொல்ல, பிளீஸ் நம்ம எங்க போறோம் சொல்லு திவ்யா. உனக்கு எங்க போகணும்? வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு திவ்யா? யார் வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு. சரி போலாம். ஹலோ, நான் போகணும்னு சொன்னங்க.
ஓகே சார், ஓகே சார்.
ஓகே சார், ஐ வில் புட் நெக்ஸ்ட். திவ்யா இவ்வளோ பெரிய கேரம் சென்ட்ரா. Hi Mr. Lal. Hi Divya, how are you? I'm fine. Who is this guy? He's Mr. Naveen. Very nice. Today afternoon your father spoke to me about this guy. He's a carom player. He won the inter-district championship. Oh, nice gentleman. Mr. Naveen. Nice to meet you. Glad to meet you. Yeah. Come. Let's go. Ah, okay sir. Could you move? Please sit down. I just played. 1 minute. There are so many combinations when we play carom board. For an example, this is also one different combination. Please try. 1 minute, 1 minute. Not here, you have to put here. Well done, Mr. Naveen. Totally, you are fit for the practice. Thank you, Lal sir. Thank you, sir. Well done, well done. So, how was your journey? Oh, it was fine tonight. Good. We checked out your project and will take about 2 months to complete it. But we need time for preliminary works. How many days will it take? Oh, about 15 days. Time is not a problem, but we need perfection. Oh, don't worry about that. We will be perfect. Naveen sir, avangalukku konja coffee kudu enakkum kudupa. Okay sir. So the last paragraph says about, by the way, we want to go by this project. Thanks. We are very proud to do this. This is Indian coffee, gentlemen. Coffee. Please take it. Actually sir. Sir. Sorry sir. Oh, no problem. Un kai thavari vandirche. It's all right. We need politeness at any circumstances. You are really a broad minded man. We appreciate it. Hmm. Thank you. We meet again soon. Well, good day. Bye-bye. See you soon. Well. Hey, Naveen. Inge vapa. தெரியும் அது ஒண்ணு இல்ல தேவான, அப்பா அம்மாக்கு ஒரே நேரத்துல ஷாக் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பான் இல்லடா. சும்மா ஜோதி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் திவ்யா சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா? ஏண்டா ஆர்சி லால் தான் உனக்கு கோச்சர்னு நீயே உங்க அப்பாட சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. இல்லப்பா சொல்லணும் தான் நினைச்சேன். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் மேல நாங்க எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம். அவரை பாக்குறதே பெரிய விஷயம், அவர் உனக்கு கோச்சரா வந்திருக்காரு. என்னடா நீ, வந்திருக்கேன். நீங்க ரெஸ்ட் எடுக்கறீங்களே, அவன ரெஸ்ட் எடுக்குங்க. அங்கிள் பழைய கதை ஆரம்பிச்சு அறுக்காதீங்க. டேய் அங்கிள் கை நடுங்குது, டைம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். கடை முடி சீக்கிரம் போகுங்க. இது இல்ல, நான் வந்து நல்லா புடிச்சு வச்சிருக்கானுடா. டேய் நேத்து வீட்டுக்கு போய் சந்திரப்பா. ஆல்வேஸ் யுவர் எய்ம் அண்ட் ஃபோக்கஸ் ஷுட் பீ ரைட். வாங்க திவ்யா, நவ ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபிட் ஃபார் தி இன்டர்ஸ்டேட் மேட்ச். தேங்க் யூ சார். சார், எங்க அப்பா சொல்லி தான் நீங்க எவ்வளவு பெரிய ஆளுனே எனக்கே தெரிஞ்சது. ரியலி
அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். நீ கேம்ல ஜெயிக்கணும். ஜெயிச்சிருவேல? 100% நம்பிக்கை இருக்கு திவ்யா, நிச்சயம் ஜெயிப்பேன். எனக்கும் நம்பிக்கை இருக்கு, நானும் நிச்சயம் ஜெயிப்பேன். லவ்ல. டேய், நாம போஸ்ட் ஓட்டுற இடத்துல ஒரு நல்ல போர்டு வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு போர்டை வச்சு கேவலப்படுத்திட்டானே. என்ன குடும்படாது, அவன் முகரே படுற. சரி, உனக்கே இவ்வளவு கடுப்பா இருக்கு, என்ன மாதிரி அழகானுங்க எல்லாம் பார்த்தா எவ்வளவு கடுப்பா வாங்க. ஓகே, டேய் நம்மள விடுறா. அழகான பொண்ணுங்களாம் அவன் முகரையை பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடாதுங்க. இதுல இவருக்கு திஷ்டி போட்டு வேற. என்ன தைரியம் இருந்தா காதும் காது வெச்ச மாதிரி பண்ண வேண்டிய விஷயத்தை போஸ்ட் எடுத்து கொண்டாடுவா. கிளியான போஸ்ட்ல நிக்காத. இப்ப நீ நானும் செய்ய போற அந்த காரியம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா அமையணும்டா. என்னடா செய்ய போற பாரு. இந்த பன்னாடைக்கு இந்த பப்பாளியா? டேய் எவனா இது ஏஜென்ட்? தைரியம் தான், முன்னாடி வாங்கடா. தம்பி எவனா விளையாட்டா எழுதிட்டான், விட்டுட்டு போவியா? எதுனா விளையாட்டு? இப்படி எழுதிக்கிறத கேள்விப்பட்டு கல்யாணம் பொண்ணு ஓடி போயிட்டா. டேய் சிரிக்காதீங்கடா, எதுனா கண்டுபிடிச்சு கண்டுபிடி வெட்டுறா. ஏனே கூப்பிடுற, உண்மையத்தானே எழுதிருக்காங்க? காலங்காலமா போஸ்ட் அடிக்கிறானுங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏண்டா இந்த மாதிரி எழுதி வச்சு போய்க்கிறானுங்க. அவங்களால இந்த கொடுமை தாங்க முடியல. அதான் இப்ப தனிமரமா நிக்கிறேன்டா, அந்த கொடுமை தாண்டா என்னால தாங்க முடியல. அண்ணே கல்யாணம் ஆயிருந்தாலும் பொண்ணு ஓடித்தானே போயிருக்கேன். நீங்க தான் எழுதுந்தாடா. இதை கண்டுபிடிக்க உன்னால முடியல. நீ எங்க ஓடி போறவள கண்டுபிடிச்சு போற? அழக சுந்தரம் அமுதவல்லி. எனக்கு நல்லாவே புரிய வச்சிட்டீங்க. South India Interstate Carrom Competition held today. A match is already on between Naveen from Tamil Nadu and Prabhu Nair from Kerala. Matches in progress between Lingappa from Karnataka and Naveen from Tamil Nadu, who are participating in the ongoing South India Interstate Carrom Competition. இது உங்க ஆபீஸ், என்கிட்ட இதுக்கு பெர்மிஷன். நான் பெர்மிஷன் கேட்டது உள்ள வரதுக்கு இல்ல, மனசுக்குள்ள வர. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்ப டைம் கிடைக்கும் போதெல்லாம் கம்ப்யூட்டர் கத்துக்கறேன். கேரம் போர்ட் பிராக்டிஸ் பண்ண சொன்னா எதோ கத்துக்கற? ஃப்ரீயா இருக்கும் போது தானே? ஃப்ரீயா இருந்தா என் கூட பேசு. டெய்லி உன் கூட பேசுறேன்ல. நான் மற்ற விஷயங்களை பத்தி பேச சொல்ற.